கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குற ஜபவீட்டின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. இன்றைக்கு தலைப்பு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. சங்கீதங்கள் புத்தகம் 23:5 இப்படியா சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம் பாத்திரங்களை நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இன்னைக்கு நமக்கு விரோதமாய், நம் குடும்பங்களுக்கு விரோதமாய், நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்மளுடைய உயர்வுக்கு விரோதமாய், நம்மளுடைய கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், நம்மளுடைய பிசினஸுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி பலவிதமான காரியங்களை செய்வாங்க. கவலைப்படாதீங்க, அப்படியாப்பட்ட மனிதர்களை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. 5 வருஷம் 10 வருஷம் கோர்ட் கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வழக்கில் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா? என் எதிர்காலம் இப்படியே கோர்ட் வழக்குன்னு போய்கிட்டு இருக்குது, என் குடும்பம் இப்படி நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன்னுடைய சத்துருக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக உன்னுடைய பாதைகள் சரியா இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லுவாரு, இவனோட கூட நீ சமாதானம் ஆயிடு. உன் சத்துரு இடத்துல சொல்லுவாரு, இவனோட கூட நீ சமாதானம் ஆயிடு. இல்லைன்னு சொன்னா அந்த மனிதன், இல்ல இல்ல நான் சமாதானம் ஆக மாட்டேன், ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு எதிர்த்து நிற்பார்கள் என்று சொன்னான். அன்றைக்கு தாவீதோட கூட கோலியாத்து எதிர்த்து நின்னது யாருக்கு? சேதம் கோலியாத்துக்கு, பெலிஸ்தருக்கு சேதம் உண்டாயிட்டு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். ஆமே. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். தாவீதுக்கு இருந்த அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா நம்ம சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களை அவனோட கூட சமாதானமாகும்படி கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், போ நீ பிழைச்சிக்கோ, போ நீ வாழ், ஆனா என் மகனோட என் மகளோட நீ என்னமாகணும், ஒப்புருவாகணும். நான் ஒப்புருவாக மாட்டேன், எதிர்த்து நிற்பேன், அவங்க ஜீவனுக்கு விரோதமாக நான் போராடுவேன் என்று சொல்லி சத்ருவானவன் நிற்பான் என்று சொன்னான் என்று அவனை விட்டுருவாரு, சத்ருவை விட்டுருவாரு. என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அந்த சத்ரு நம்மளை தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறான், நம்மளை தானே டார்கெட் பண்ணியிருக்கிறான், நம்மளை தானே அழிக்கணும்னு நினச்சிருக்கிறான், நம்மளை தானே விழுத்தணும்னு நினச்சிருக்கிறான். அந்த சத்துருக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுவாரான், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாராம். இன்றைக்கு கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு சொன்னால் நீ சத்துருவை கண்டு பயப்படாத, துன்மார்க்கனை கண்டு பயப்படாத, துஷ்டனை கண்டு பயப்படாத, துஷ்டனை கண்டு ஓடாத, கர்த்தர் உன்னோட கூட இருந்து அந்த சத்துருக்கு முன்பாக கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படியாப்பட்ட அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடிக்கிட்டு இருப்பான் சத்துரு. எத்தனை வருஷங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான்,
அத்தனையும் கர்த்தர் இந்த நல்ல தவிடுபடியாய் மாற்றுவார். ஆமென். தேவன் மாற்றுவார். இது மனுஷனால் கூடாததுதான், கர்த்தரால் எல்லாமே கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னா, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருதோ அப்பெல்லாம் ஆமென் அதான் கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை அங்கீகரிப்பார். ஆமே ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு, சத்துரு கிட்ட பேசி பாக்குறாரு, டேய் இவன் என்னுடைய மகன்டா, என்னுடைய மகடா, இவனோட கூட நீ என்ன பண்ண, ஒப்புருவாயிடு, உனக்கு ஒரு ஜீவன் உண்டாகும், உனக்கு மீண்டும் ஜீவன் கிடைக்கும், உனக்கும் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப சத்ருவானிட்ட பேசி பாக்குறாரு, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் கூட எதிர்த்து நிற்காத, விழுந்துருவ அப்படின்னு சத்ரு கிட்ட எத்தனையோ முறை வாய்ப்பு கொடுத்து பாக்குறாரு. ஆனா இவன் என்னன்னா, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, என்னுடைய படிப்பு யார் எப்படி தெரியுமா, என்னுடைய செல்வத்தை வைத்து நான் இவனை சாய்த்து காமிப்பேன்னு சொல்லி போட்டி போடுவாங்க. ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அழக, ஆயிரக்கணக்கான மக்கள்கள், லட்சக்கணக்கான மக்கள்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பந்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்போம், யாருக்கு இந்த பந்தின்னு, யாருக்கு இப்படியாப்பட்ட கிருபை கிடைக்க போகுது, யாருக்கு இப்படியாப்பட்ட தயவு கிடைச்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். நின்று கொண்டிருக்கிற நம்மை, அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், நம் கரங்களை பிடிப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அவர் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது போல இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உன்னை கரம் பிடித்து கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தின அந்த பந்தியில் ஆண்டவர் உன்னை உட்கார வைத்து அந்த பந்தியில் வைத்திருக்கிறதான எல்லாவித ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தேவன் கொடுத்து உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராம், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராம். அதுதான் தாவீது சொன்னார், என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்கப்பா, என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர். இன்றைக்கு உன் சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ கவலைப்படாத, அந்த சத்துரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் அந்த பந்தியில உன்னை உட்கார வைத்து உன் ஆனந்த தைலத்தினால, பரிமள தைலத்தினால தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகமானது ஆயிரம் 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 லட்சம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய், உன் பாத்திரம் நிரம்பி வழியே கர்த்தர் அற்புதம் செய்வார். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார், உன்னுடைய தரித்திரங்களை மாற்றுவார், உன்னுடைய ஏழ்மைகளை மாற்றுவார், உன்னுடைய பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்றுவார். நீ எவ்வளவு காலம் போராடி கொண்டிருப்பாய், நீ போராடிக்கிட்டு இருந்தனா உன்னுடைய கையில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து வைத்திருப்பேன்னு சொன்னா அதற்கு ஒரு முடிவு வராது. நீ கர்த்தரிடத்துல உன் வழியை ஒப்பு கொடு, கர்த்தருக்கு பிரியமாய் நீ வாழு. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பஞ்சியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். நீதிமொழிகள் புத்தகம் 3:6 உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரே உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமே. இன்றைக்கு உன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடு, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அதனால்தான் யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கர்த்தர் அவனுடைய சத்துருக்கு முன்பாக மகிமையான காரியங்களை செய்வார். யோபுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க, நண்பர்கள் கூடினாங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த மனிதனுக்கு முன்பாக நின்ற மனிதர்களுடைய முகமெல்லாம் வெக்கப்பட்டு போகத்தக்கதான் கர்த்தர் அற்புதம் செய்தார், மீண்டும் கட்டி எழுப்பினார். இன்றைக்கு விழுந்து போன உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார், விழுந்து போன உன் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புவார்,
உன் வழியை தான் பார்க்கிறார். உன்னுடைய வழி கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாயிட்டுன்னு சொன்னான். உன் வழிகளெல்லாம் நீ அவரை நினைத்து கொள்வா என்று சொன்னான். அவரே உன் பாதையை சபைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதே சங்கீதங்கள் புத்தகம் 37:4 நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி யாரு? ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள செய்வார். ஆமே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி யாரு? நீ கர்த்தரிடத்தில் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் நீ அருவி கர்த்தரிடத்தில் நீ தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உனக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். இவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். இவ்வளோ காலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்வார். ஆமே. கர்த்தர் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை அமர வைத்து உங்களை அழகு பார்ப்பார். உங்கள் பாத்திரமானது நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். நீ பயப்படாத, சத்துரு வெள்ளம் போல வருவான், எவனை விழுங்கலாமோன்னு பகை தேடுவான். கவலைப்படாத, என் வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும், சூரியன் திசை தொடங்கி பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது என்னங்க, உன்னை அபிஷேகம் பண்ண அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உனக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரே கர்த்தரே கூட நின்று உன்னை விடுவிப்பார். அது யார் காண்பார்கள் சொன்னா, உன் சத்துருக்கள் காண்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, மெய்யாகவே தேவன் இவனோட கூட இருக்கிறார். அதனால்தான் ஈசாக்கை பார்த்தீங்கன்னா அழிக்கும்படி அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க. அவன் வெட்டின தூற்றுகள் அத்தனையும், அத்தனை துறவிகள் எல்லாவற்றையும் அவங்க அழிச்சு போட்டாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னா, அதே சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, மெய்யாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். வெள்ளம் போல சத்துரு வருவான், நீ வர்றதை பார்த்து ஐயோ நான் மடிந்து போவனே, ஐயோ என் குடும்பம் மடிந்து போயிடுமே, ஐயோ என்னுடைய பிசினஸ் போயிடுமே, என்னுடைய கையின் பிரயாசம் இதோட முடிந்ததா? இல்லை இல்லை. யோர்தான் வெள்ளம் வருகிறதை பார்த்து அநேக ஜனங்கள் பயந்தாங்க. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முதலாவது ஆசாரியருடைய கால்கள் படப்பொழுது, அந்த பாதங்கள் படப்பொழுது வந்த அந்த வெள்ளமானது யோர்தான் நதியாது, யோர்தான் நதி ஒரு குவிலாய் குவிந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான வெள்ளத்தை கர்த்தர் மாற்றுவார். சத்ரு வெள்ளம் போல வருவான், ஏதாவது ஒரு திட்டம் போட்டு குடும்பத்தை உடைக்கணும்னு வருவான், கர்த்தர் அதை மாற்றுவார் என்று என் பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றுவார், நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க இங்க பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு புத்தகம் 5:8 இப்படியா சொல்லுகிறது, சிங்கம் போல அவன் வருவானா? எதற்காக வருவானா? எவனை விழுங்கலாம், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வருவானாம். அவனை பார்த்த உடனே நீங்க பயப்படாதீங்க, உன் மேல அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை ஆயத்தப்படுத்தி உயர்த்துவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சிங்கம் போல வருகிற சாத்தானை பார்த்து பயப்படாத, நீ உத்துப்பார், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் நடந்து போவான், கடந்து போவான், உருண்டு போவான் சொல்லல, ஓடி போவான். இனி இங்க நின்னா நமக்கு சேதம், நம் கூட்டத்துக்கு சேதம் சொல்லி அவன் ஓடி போவான். அப்படி கர்த்தர் உன் மேல பெரிய அபிஷேகத்தை வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் மேல அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை வைப்பார். உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய 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 அநேகர் வயிற்றுல செத்தே போவான், அநேகர் வயிற்றுல அந்த இடத்தை விட்டு ஓடியே போவான். எவ்வளவா குழி வெட்டினோம்,
எவ்வளவாய் இவனுக்கு விரோதமாய் எழும்பினோம், ஆனாலும் இவன் பெருகிக்கிட்டே இருக்கிறானே, இவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறானே, இவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இவன் குடும்பம் செழித்தோங்குது. கர்த்தர் அப்படியா உன் குடும்பத்தை செழித்தோங்க பண்ணுவார், விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் சொன்னா நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் 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 என்று சொல்லிப்பார். அப்பொழுதே கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்னவா இருக்கணுமா? சிங்கம் வருவான், கொன்னுடுவான், அழிச்சிருவான், நம்ம குடும்பம் போயிடும், நம்ம குடும்பம் நிற்காது, என் வம்சம் இருக்காது, என்னுடைய கர்ப்பத்தின் கனி அழிஞ்சிடும், இனி எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்காது, இனி என் குடும்பம் உருப்படாது. அநேகர் பல காரியங்கள் சொல்றாங்க, அநேகர் சூனியம் வைக்கிறாங்க, என்னுடைய வருமானத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்புறாங்க. கவலைப்படாத, நீ எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா? ஏனெனில் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்கள் எதிரியாளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். நல்லா கவனிங்க, பிசாசு வந்து உன்னை, உன் பிள்ளைய, உன் குடும்பத்தை அப்படிலாம் டார்கெட் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, எவனை விழுங்கலாமோ. அப்ப அவன் என்ன பண்றான்னா, சுத்தி திரிக்கிறானாம், ஃபில்டர் பண்றான், வலைய போடுறான். அந்த வலையில தூக்கி நிறுத்தும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படியே பார்ப்பான். ஓ, இவ்வளவு பேரா? அதுலயும் ஒன்னு ரெண்டு அப்படியே பிடுங்கிட்டு கீழே வருது. ஆமே, அவன் போட்ட வலையில வெளியே வந்து விழுறான். ஒவ்வொருத்தரும் அப்படியே பிடுங்கிட்டு வந்துடுறாங்க. ஏய், இது சத்ருவானோட வேலை, இந்த வலையில நம்ம இருக்கக்கூடாது, இவன் போட்ட திட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, இவன் தான் இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தராக வந்துடுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, எவனாவது மாற்றுவானா, எவனாவது சிக்குவானா, எந்த குடும்பமாவது சிக்கமா, எந்த பிள்ளைகளாவது சிக்குவாங்களா, வாலிப பிள்ளைங்க சிக்குவாங்களா, அப்படின்னு தான் அவன் எதிர்பார்க்கிறான். உன்னை, அவன், இவன் அப்படிலாம் கணக்கிடாது. அதனால தான் யோபின் புத்தகத்தில் நீங்கள் முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் பூமி எங்கும் சுற்றி வரானா. எதற்காக? யார் கிடைப்பாங்களோ, எவன் கிடைப்பானோ, இந்த குடும்பத்தை அழிச்சிடலாமா, அந்த குடும்பத்தை அழிக்கலாமான்னு சொல்லி அவன் பூமி எங்கும் சுத்தி வருகிறானாம். யோபுக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த வேதத்தை வாசித்து பாருங்க. யோபின் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊஸ் என்னும் தேசத்துல அவன் சுத்தி வருகிறான். அங்க யோபு இருக்கிறான், யோபுடைய குடும்பத்தை பார்க்கிறான். யோபுடைய குடும்பம் எப்படி சேஷத்த குடும்பமாய் காணப்படுகிறது. அவன் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வரான். ஆனால் யோபினுடைய குடும்பம் மட்டும் வேலி அடிக்கப்பட்டிருக்கு. என்னடா, எல்லா நிலங்களும் வேலி இல்லாமல் இருக்கு, இந்த நிலம் மட்டும் வேலி அடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலம் எப்படியாப்பட்ட நிலம்? இது பட்டாயா? ஆமே, பட்டா நிலம், இதுக்கு வேள்வி இருக்கு. இந்த பட்டா நிலத்தை தொட்டா, அவன் கேட்டான். ஆமே, ஹல்லேலூயா. இந்த பட்டா நிலத்தை தொட்டா அவன் கேட்டான். ஏன்னா இவனுடைய டாக்குமெண்ட் முழுவதும் அவங்க கிட்ட இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது. அம்மே, இவன் போலியை ரெடி பண்ணி ஜாலியா வருவான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய பட்டா அப்பா கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. உன்னோட டாக்குமெண்ட் முழுவதும் அப்பா கிட்ட இருக்குது. அப்பா தான் ஒரிஜினல். இவன் டூப்ளிகேட், இவனை கண்டு பயப்படாத, இவனை கண்டு பயப்படாத. வேலி அடித்திருக்கிற குடும்பத்தை தான் அவன் பார்ப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தை தான் பார்ப்பான், அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்தை தான் பார்ப்பான், கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தை தான் பார்ப்பான், தீமையை விட்டு விலகின குடும்பத்தை தான் பார்ப்பான். ஆனா பார்க்கும் பொழுது அப்பாவும் அவனை பார்ப்பாரு. அவன் கிட்ட வந்து நிற்கும் பொழுது, சத்ருவும் கிட்ட வந்து நிற்கும் பொழுது அப்பாவும் வந்து நிற்பாரு. அதான் யோபு கிட்ட வந்து நிற்கும் பொழுது சாத்தான் வந்து நிற்கிறான், அப்பாவும் வந்து நின்றுட்டாரு. என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், என்னுடைய கரத்தில் அடங்கியிருக்கிற மகன், அவனுக்கு விரோதமாய் நீ எழும்பினான் நான் வருவேன் என்று சொல்லி அப்பாவே இறங்கிட்டாரு. தூதன் வரல, அப்பாவே இறங்கி வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆமே, உன்னை அடிச்ச உங்க சித்தப்பா பெரியப்பா வர மாட்டாரு, உங்க அப்பா வருவாரு. ஏன்னா அவருக்கு தான் வலிக்கும், உன்னை தொட்டா அவருக்கு வலிக்கும், ஏன்னா நீ அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை தொடும் பொழுது கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்தி வருகிறார், உன்னை உயர்த்தி வருகிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார், விசுவாசிக்கிறீங்களா? யோபு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்ததை போல உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஏனினில் அங்க வசனம் சொல்லுது ஏனினில் எதிரியாலியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். கவலைப்படாதீங்க, எத்தனை சத்ரு உனக்கு முன்பாக எழும்பினாலும் அப்பா உன்னை கரம் பிடிச்சிட்டாரு, அப்பா நடத்திடுவார். அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்தா நீ அப்பவே ஆமேன்னு சொல்லு, அப்பா உன்னை நிச்சயமாய் அற்புதமாய் அதிசயமாக நடத்துவார். அந்த பந்தியில் உட்கார வச்ச அப்பா உன்னை அவர் என்னைனால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களை அவனோடு கூட சமாதானமாகும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமே. இது தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் கவலைப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனும் தொட முடியாது. உங்களோட கூட கர்த்தர் இருந்து நடத்துவார். கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி கூப்பிடுவோம், அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே என் சத்துருக்கள் அநேகர் எழும்பி இருக்கிறாங்கப்பா. என் சத்துருக்கள் ஆண்டவரே அநேகர் கூட்டம் கூடி இருக்கிறாங்கப்பா. கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்ப்போம், என் சத்துருக்கள் அநேகர் கூடி இருக்கிறாங்கப்பா. எப்படியாவது எங்களை ஆண்டவரே தகப்பனை அடியோடு அழிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் வம்சங்கள் இராதபடி இந்த பூமியில எவ்வளோ தீமைகள் செய்கிறாங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி. எங்க சத்துருக்கு முன்பாக நீங்க ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வழிகள் முழுவதுமாய், என் குடும்பத்தை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் ஆளை வெளியிடுங்க சுவாமி. யோபையும் யோபை சுத்தீரும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் வேலியடித்தது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சுற்றியூறி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே முற்றிலுமாய் வேலியடித்ததுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமையானது ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தட்டும், ஆளுக சேட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென், ஆமென்.